செப்பலோஸ்போரின்ஸில் மொத்தம் 5 ஜெனரேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜெனரேஷனுக்கான நிமோனிக் என்னென்னா, ஒரு ஊரில் ஜாலினின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. வாலினி இல்லை ஜாலினி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் ஆக்ஸோட இல்லத்தில் அலெக்சின் வண்டர்லேண்ட் மூவியை தின்னான லோவர் ஒன்று போட்டுட்டு பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு ஃபீவர் வந்துருச்சு. உடனே டாக்டர் ஆக்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, செஃப்ராடைன் டேப்லெட்டை பிரிக்க சொல்கிறாரு. இதில் ஜாலினி செஃபசோலின், டாக்டர் ஆக்ஸ் இன் செஃபட்ராக்சின், அலெக்சின் வண்டர்லேண்ட் செஃபலெக்சின், தின்னான லோவர் லோ தின் செஃபலோத்தின், செஃப்ராடைன் செஃப்ராடைன், பிரிக்க சொல்கிறாரு செஃபா பிரின். நிமோனிக் ஃபார் செகண்ட் ஜென்ரேஷன் செஃபலோஸ்போரின்ஸ். ஒரு ஊரில் பிராசில்னு ஒருத்தர் டீ ஃபேக்ட்ரி ஒன்று வச்சுருக்காரு. அதில் டீ எப்படி தயாரிப்பார் அப்படின்னா, அவருடைய ஃபேக்ட்ரியில் ஒரு பெரிய டீ டேங்க் இருக்கும். அதில் அவர் காட்டுக்கு போய் ஃபாக்ஸை வேட்டையாடி ஒரு டின்னில் போட்டு எடுத்துகிட்டு வருவார். அப்படி வேட்டையாடின ஃபாக்ஸோடைய ஃபர்ரையும் ஆக்ஸையும் போட்டு டீ போடுவார். இப்போது இதில் பிராசில் அப்படின்னா செஃப் பிராசில், டீ ஃபேக்ட்ரி செஃப் ஃபேக்லர், ஃபேக்ட்ரி ஃபேக்லர் செஃப் ஃபேக்லர், டீ டேங்க் செஃபோ டீ டேங்க், ஃபாக்ஸை டின்னில் வேட்டையாடி கொண்டு வருவார், ஃபாக்ஸிட்டின் செஃப் ஃபாக்ஸிட்டின், ஃபாக்ஸோட ஃபர் ஆக்ஸையும் ஃபர் ஆக்ஸையும் செஃபராக்சிம். நெக்ஸ்ட்டு நிமோனிக் ஃபார் தேர்ட் ஜென்ரேஷன் செஃபலோஸ்போரின்ஸ். டிஏஜெட் டேஸ் அப்படின்ற ஒருத்தருடைய ஐடி கார்டு உடஞ்சிருச்சு. அப்படி உடஞ்சதும் பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி கார்டு திடீர்னு அழுவ ஆரம்பிக்குது. எஸ், ஐடி கார்டு அழுவ ஆரம்பிக்குது. உடனே டேஸ் அந்த ஐடி கார்டை பார்த்து எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்டோடனே அந்த ஐடி கார்டு அவர்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, ஃபிக்ஸ் மீ, என்ன ஃபிக்ஸ் பண்ணுங்க ஃபிக்ஸ் மீ அப்படின்னு சொல்லுது. உடனே டேஸ் அந்த ஐடி கார்டை ஃபிக்ஸ் பண்ணுற ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. அதனால் உடனே அவர் வெளியே வந்து ரோட்டில் ஒரு டாக்ஸியை பிடிக்கிறாரு. என்னது, டாக்ஸியை பிடிச்சிட்டு போகிறாரு. அந்த டாக்ஸி டிரைவர் ரொம்பவே ஸ்லோவாக போகிறான். உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேகமாக போடா, அதாவது வேகமாக போடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஏன் சார் அவசரப்படுறீங்க அப்படின்ட்டு அந்த டாக்ஸிக்காரன் கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய ஐடி கார்டு உடஞ்சிருச்சு, அதால் வழி தாங்க முடியல, உடனே என்ன ஃபிக்ஸ் மீன்னு சொல்லுது, அண்ட் எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்றாரு. உடனே அந்த டாக்ஸிக்காரன் என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாதீங்க சார், என்னுடைய வீட்டு டைனிங் டேபிள் மேலே மாக்ஸா லாக்டம், என்னது மாக்ஸா லாக்டம்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்குது, கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க, மாக்ஸா லாக்டம்னு ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்தை யூஸ் பண்ணி என்னுடைய உடஞ்சி போன கோடாரி, அதாவது ஆக்ஸ் வந்து 3 பீஸாக உடஞ்சி போச்சு, அந்த 3 பீஸையும் நான் ஒன்றா சேர்த்துட்டேன், 3 பீஸ் ஆஃப் ஆக்ஸை நான் ஒன்றா சேர்த்துட்டேன், அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டாக்ஸிக்காரனோட வீட்டுக்கு போயிட்டு மாக்ஸா லாக்டம் மருந்தை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நிமோனிக் என்னென்னா, டேஸ்னு ஒருத்தருடைய ஐடி டேசிட் செஃப் டேசிடின், அடுத்ததா ஃபிக்ஸ் மீ செஃப் ஃபிக்ஸிமி செஃப் ஃபிக்ஸிம் டாக்ஸிம் செஃபடாக்ஸிம், நெக்ஸ்ட்டு வேகமாக போடா போடாக்ஸ் செஃப் போடாக்ஸிம், டைனிங் டேபிள் செஃபிடைனர், மோக்ஸா லாக்டம் மோக்ஸா லாக்டம், 3 பீஸ் ஆஃப் ஆக்ஸை ஒன்றா சேர்க்குறாரு, ட்ரை ஆக்ஸ் ஒன் ட்ரை ஆக்ஸ் ஒன் செஃப் ட்ரை ஆக்ஸ் ஒன். ஃபோர்த் ஜென்ரேஷன் செஃபலோஃபோரின்ஸோடைய நிமோனிக் என்னென்னா, ஒரு நாளைக்கு என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, பை ஷேப்பில் ஒரு பொம்மையை கொடுக்குறாங்க என்கிட்ட. அந்த பொம்மை பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது, தொலைஞ்சு போயிடும், இந்தியாவில் இருந்தால் தொலைஞ்சு போயிடும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, அந்த பையை எடுத்துன்னு போயிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் ரோமில் இருக்கான், அவங்ககிட்ட அந்த பை பொம்மையை கொடுத்துட்றேங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பை பொம்மை ரெண்டு பேருக்குள்ள கை மாறி இருக்கு. ஒன்று வந்து என்கிட்ட, பை வந்து மீ பை மீ, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரோமில் இருக்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட பை கை மாறி இருக்கு, பை அட் ரோம், பை மீ செஃபி பை மீ செஃபி பைம் பை ரோம் செஃப் பை ரோம், அவ்வளோதான். இதுக்கப்புறமும் இந்த மாதிரி மொக்க நிமோனிக்கை உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன்னா, கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தார் ரோட்டில் லைனாக நின்று என்னை பீப் போட்டு திட்டுவீங்க. எஸ் தார் ரோட்டில் லைனாக நின்று பீப் போட்டு திட்டுவீங்க. அதுதாங்க ஃபிஃப்த் ஜென்ரேஷனுடைய நிமோனிக், தார் ரோட்டில் லைனாக நிற்கிறீங்க, டார் ரோ லைன் செஃப் டா ரோ லைன் செஃப் டா ரோ லைன், பீப் போட்டு திட்டுவீங்க செஃப்டோ பைப்ரோல்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குனா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் நிமோனிக் வேணாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அட்லாஸ்ட் இந்த மாதிரி நிமோனிக் மூலமாக நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேங்க. லெட்ஸ் லேர்ன் த மெடிசன் இன் அவர் தமிழ்.